மன ஒழுக்கத்தை பயிற்றுவித்த குருவே போற்றி. குருவே சரணம். பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அமைந்துள்ளது. எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களால் நிர்மிக்கப்பட்டு மானுடர் அஞ்ஞான மாயையை அகற்றி ஞானபாதையை காட்டி நம் வாழ்வில் இருள் விலகி ஒளி பெருக சகல சுகங்களும் பெற்று இன்புற்று வாழ அவர் கூறும் அறிவுரைகளை உபதேசங்களை சித்தர் பாடல் விளக்கங்களை காணொளி தொகுப்புகளாய் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமிதம் அடைகிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார் போல பல சீடர்களின் பக்தர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப ஐயாவின் தொகுப்புகளை தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்த்து வருகிறோம். இந்த மொழிபெயர்த்த தொகுப்புகளின் லிங்க் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம். எங்கள் இந்த சிறிய முயற்சி முழுமை அடைய உங்கள் ஆதரவு அவசியம் எனில் தாங்களால் முடிந்தவரை ஐயாவின் தொகுப்புகளை ஷேர் செய்து எங்களின் முயற்சியை ஊக்குவித்து ஐயாவின் ஆன்மீக போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் தொண்டில் பங்கேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மானுடர் வாழ்வில் தத்துவத்தின் வழிபாட்டை பின்பற்றி மாயா உலகில் மாண்டு போகாமல் தத்துவத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை வழிபட வேண்டும் என்றும் புற வழிபாடு ஒரு புறம் இருக்க மனிதன் தன் அறிவால் அறிவை ஆராய்ந்து அக வழிபாட்டின் மூலம் இறைவனை சேரலாம் என்பதே ஐயாவின் வாக்கு. எம் குரு பாதங்களை வணங்கி எங்கள் இந்த முயற்சியை அவரின் பாத கமலங்களுக்கு அர்ப்பணித்து கொள்கிறோம். அன்பே சிவம் மனமே குரு. செய்தன்னு இருக்காங்க, காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, மக்களை பற்றியே யோசிக்கக்கூடாது. அனுபவிக்கிட்டோம், அவன் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கிறான். ஒரு வகையான ஒரு கிளாஸ் மட்டும் தான் நீங்க எடுக்கிறீங்க சிந்தனை. ஆன்மீக சிந்திச்சு நான் என்ன சொல்றேன், நான் சொல்லினுகிற வார்த்தைகள் வந்து நான் சொல்றேன், நீ எடுத்துக்கோ. நான் சொல்றேன் சரியா சொல்லிங்கிறேன், எடுத்துக்கோ. கிடையவே கிடையாது, ஒருபோதும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிங்கிறேன், நீ சிந்திச்சு பார்த்துக்கோ. சரியாக தப்பான்னு தேர்ந்தெடுத்துக்கிறது உன் வேலை, என் வேலை இல்லை. நான் சொன்ன நீ எடுத்துக்கும், நான் சொல்ல மாட்டேன், சொன்னதும் கிடையாது. ஏன்னா அது தேவையும் எனக்கு கிடையாது. நீ சிந்திச்சு பாரு, 100 பேர் 100 வார்த்தைகள் இருக்குது, 100 வார்த்தையில் எது சரியாகுது எது சரியில்லைன்னு சிந்திச்சு பாரு. நம்ம இந்தம்மா பேர் என்ன, திருப்பதிக்கு மாலை அனுப்புகிறாங்கள, ஆண்டாள் கோயிலுக்கு இருந்து ஸ்ரீவல்லிபுரத்துலேருந்து ஒரு ஜோசியர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பண்ணும்போது நல்லா தான் பேசினார். நான் பேசணுன்னு அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு 50 வருஷமாக ஜோசியம் பார்க்குறாராம். அவர் சொல்கிறாரு, எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பேசுகிறாங்க சாமி, ஆனால் பேசுகிறத கேட்குறாங்களே தவிர அவங்க என்ன பேசுனாலும் வெளியே வந்து கேட்டால் தெரியாது. இன்றைக்கி சினிமா பாட்டு மாறிக்குது ஆன்மீகவாதிங்க பேசுறது. தேட்டரில் டம்மு டும்மு நடிச்சா நல்லா இருக்குதுன்ட்டு வெளியே வந்தால் என்ன பண்ணானா தெரியாது இல்லையா. ஆதியில் வந்த பாட்டெல்லாம் பழத்தை விட்டுட்டு வந்து அவன் 6 மாதம் பொறுத்து கேட்ட கூட அந்த பாட்டு தெரியும். நீங்கள் இன்றைக்கி அந்த மாதிரியான ஆன்மீகம் பேசுங்கிறீங்க சாமி. ஜனங்களுக்கு உண்மையே புரியும், அவன் எடுத்துக்கிறான் எடுத்துக்கலன்றதை பற்றி யோசிக்காமல் பேசுகிறீங்க, அது எளிமையாக புரியுது. இலக்கணம் இலக்கியத்தில் பேசலை அப்படின்னார். நான் சொன்னேன், நான் இலக்கணம் இலக்கியம் படிக்கலப்பா, நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன், என்னுடைய அனுபவத்தை பேசுகிறேன், நீ எடுத்தா எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் போ, அது உன்னுடைய சொந்த விஷயம், நான் சொல்கிறேன்னு எடுத்துக்கணும்னு கட்டாயமே கிடையாது. அதே நேரத்தில் உனக்கு தேவையாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோ, அது உனக்கு வாழ்க்கைக்கு உதவும். இதை தான் நான் சொல்லிங்கிறேன், நான் சொன்னேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா பலதரப்புப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தருக்கு இப்போ பாடல், 10 பாடல் சினிமா பாடல் இருக்குது, 10 பேர் நம்ம இருக்கிறோம்,
பத்து பேருக்கும் ஒரு பாடல் பிடிக்காது. எனக்கு ஒரு பாடல் பிடிக்கும், உங்களுக்கு ஒரு பாடல் பிடிக்கும், அவருக்கு ஒரு பாடல் பிடிக்கும். ஏன்னா அவங்க உங்களுடைய ரசனை, அவங்க உங்களுடைய சிந்தனை அது மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்பா நல்ல பாடல் எனக்கு பிடிச்சது, அதை ஏன் நீ பொருளாக எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது, நமக்கு அந்த உரிமை கிடையாது. அந்த மாதிரி நான் பேசுகிறத எல்லாரும் எடுத்துக்கணும்னு நான் எப்பவுமே நினச்சதே கிடையாது, அதை நினைக்க போகிறதும் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், ஆன்மீகம்ன்றது ஆடம்பரம் இருக்கக்கூடாது, அமைதி இருக்கணும், அறிவுபூர்வமாக தான் இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவனை சிந்திக்க வைக்கணும். அது இன்றைக்கி அவன் சிந்திக்கல, அவன் எடுத்துக்கல, என்றைக்கோ ஒரு நாள் அந்த பெரியவர் சொன்னார் அது இன்றைக்கி சரியாக இருக்குதுன்னு அவன் யோசிப்பான் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி உலக நாட்டிலேருந்து இங்கே வராங்க. ஏன் வராங்க? அவங்களுக்கெல்லாம் தெரியாது ஆன்மீகம், நமக்கு தானே தெரியும். பக்கத்துலேருந்து வர்றதுக்கு என்னங்க இவ்வளோ தூரம் வரணுன்றான். ஃபாரின்லேருந்து வந்துக்கிறான், ஆறு பேர் வந்துக்கிறான். கனடாவிலேருந்து ரெண்டு பேர் வந்துக்கிறான். அமெரிக்காவிலேருந்து ரெண்டே ரெண்டு பொம்பளை இங்கே வந்துக்கிறாங்க. வந்து நான் அஞ்சு நாள் ஆகுது இன்றைக்கி, இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு ஃப்ளைட் போகிறாங்க. அப்போது எப்படி வந்தாங்க? நான் நேரடியாக போய் கூட்டிட்டு வந்து இல்லை, வீடியோவை பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிது, இது சரியான பாதையாக இருக்குது, இங்கே போகலான்னு வராங்க. அப்போது யாரோ ஒருத்தரை, எத்தனையோ கோடி பேர் இருக்கிறான், ஒருத்தனை மாற்றிருக்குது இல்லையா வார்த்தை, அது போதும் எனக்கு இல்லையா. எல்லாராலையும் என்னால் மாற்ற முடியாது, எவனும் மாற்றணும்னு கிடையாது. இது வரைக்கும் மாற்றிருந்தால் உலகத்தில் ஒரே மாதம் இருக்கும், ஒரே குரு இருக்கும், ஒரே கடவுள் இருக்கும். மாறலை, மாட்டவும் முடியாது. இதுதான் என் விளக்கம். அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் எத்தனை அறிவு சொல்லுங்க. சொல்கிறாரு, எனக்கு அறிவுக்குது அறிவுக்குது, நான் எதை ஒன்றா பேசுகிறான்னு பேசக்கூடாதுரா. உன் அறிவை கொண்டு, உன் அறிவியே நீ ஆராய்ஞ்சு, உன் அறிவியே சரியாக பேசுதா சரியாக பேசலையான்னு நீ ஆராயிடான்றார். புரியுதா? அதனால் சொல்கிறாரு பத்திரகிரியே, அறிவை அறிவால் ஆராய்ந்து அறியும் அறிவுதனில் பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது எக்களம். ஏ அறிவை ஏ அறிவாலேயே ஆராய்ஞ்சு, ஏ அறிவு செய்தது சரியா தப்பா ஏ அறிவுன்னுட்டு அதிலிருந்து விலகி நிற்காமல் அதிலேயே ஒன்றி இருப்பது எந்த காலம்? ஏன்னா நிறைய பேர் அறிவாளி, ஆனால் திடீர்னு அறிவை விட்டு விலகிடுவாங்க. அவர் அவ்வளோ பெரிய மகான் என்ன சொல்கிறாரு, என் அறிவுலேருந்து நான் எந்த நிலையிலும் விலகி போயிடக்கூடாது, அதோடவே ஒற்றி ஒன்றி வாழணுன்றது. ஆனால் அது எத்தனை பேரால் முடியும்? இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. இந்த 16 பாடலில் வால்மீகி அப்படின்றவர் இந்த ஞானம் என்ன என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார். அதுக்கு மேலே ஒரு விளக்கமே தர தேவையில்லை. புரிஞ்சவங்களுக்கு, புரியாதவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விளக்கம் கொடுத்தாலும் புரிய போகிறதே இல்லை இல்லையா. ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் பசங்க வெளியே தனமாக பேசி ஒரு உயிரியை கொண்டுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஃபேஷனை விட 10 எவ்வளோ பேர் தைரிய சளிப்பார் இல்லை? அப்போது அவனுக்கு அந்த எண்ணம் தாக்கும் போது தான் அவன் அடிபட்டு போயிடுறான். அதுக்கு எல்லா ஜீவராசியும் உயிர் இருக்குது, ஆனால் எண்ணங்கள் இல்லை, கற்பனை கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் கற்பனை, இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஆக்குவான், இருக்கிறதெல்லாம் இல்லாத மாதிரி ஆக்குவான். அதனால் இந்த மனுஷனுக்கு இந்த பயமும் தைரியமும் மாறி மாறி வாழறான். 10 இருந்தால் ஒரு தைரியம், யாரும் இல்லைன்னா பயம். அப்போது இவன் நம்பி வாழவே இல்லை, 10 நம்பியே வாழ்ந்துன்னுக்குறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் தனித்து வாழ்வங்கன்னு ரொம்ப நல்லா சொல்லுவான்.